நல்லவர்களின் வழி. ஆதலால் நீ நல்லவர்களின் வழியிலே நடந்து நீதிமான்களின் பாதைகளை காத்து கொள்வாயாக. செவ்வையானவர்கள் பூமியிலே வாசம் பண்ணுவார்கள், உத்தமர்கள் அதிலே தங்கியிருப்பார்கள். துன்மார்க்கரோ பூமியில் இருந்து அறுப்புண்டு போவார்கள், துரோகிகள் அதில் இராதபடிக்கு நிர்மூலமாவார்கள். ஞானம் நன்மைக்கு நேராக நம்மை வழிநடத்தும். நாம் நல்லவர்களின் வழியில் நடக்க வேண்டும், நீதிமான்களின் பாதைகளை நாம் காத்து கொள்ள வேண்டும். நீதியின் பாதையில் நடப்பதே மெய்யான ஞானம். பூர்வ காலத்தில் காணப்பட்ட நல்ல பாதைகளை விசாரித்து நாம் அவற்றில் நடக்க வேண்டும். வழியிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 6:16. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறோம். எபிரேயர் 6:11-12. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவோம். எபிரேயர் 12:1. நீதிமான்களின் பாதை ஜீவனுக்கு ஏதுவான பாதையாய் இருக்கிறது. நாம் நீதிமான்களின் பாதைகளை காத்து கொள்ள வேண்டும். நம்முடைய முற்பிதாக்கள் தீர்க்கதரிசிகள் ஆகியோர் நீதியின் பாதையிலே நடந்தார்கள். அவர்கள் நடந்த பாதை நீதிமான்களின் பாதையாகவும் நல்லவர்களின் பாதையாகவும் இருக்கிறது. துன்மார்க்கருக்கும் உத்தமருக்கும் வெவ்வேறு விதமான முடிவு உண்டாகும். செவ்வையானவர்கள் பூமியிலே வாசம் பண்ணுவார்கள், உத்தமர்கள் அதிலே தங்கியிருப்பார்கள். துன்மார்க்கரோ பூமியில் இருந்து அறுப்புண்டு போவார்கள், துரோகிகள் அதில் இராதபடிக்கு நிர்மூலமாவார்கள். உத்தமர்கள் தங்கள் ஜீவிய காலம் முழுவதிலும் சமாதானமாயும் சந்தோஷமாயும் ஆறுதலாயும் ஜீவிப்பார்கள், துன்மார்க்கரோ அழிந்து போவார்கள்.